டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள் பள்ளிக்கல்வித்துறை பணி நியமன அறிவிப்பு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உத்தரவு பார்க்கலாம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இரண்டாயிரத்தி ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு முன்பு நிர்வாகத்தால் செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் நியமனங்கள் இருந்தால் ஏற்று ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதற்கான நெறிமுறைகளை வழங்கி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் பள்ளிக்கல்வித்துறையின் உதவி பெற்று தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இயங்கி வருகின்றன கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் இயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் பணி புரிவர்களுக்கான ஊதியம் அரசா வழங்கப்பட்டு வருகிறது ஆசிரியர் பணியிடங்களை நிதியுதவி பெறும் பள்ளியின் நிர்வாகம் நியமனம் செய்து கொள்ளும் அந்த நியமனங்களை தகுதியின் அடிப்படையில் ஆய்வு செய்து பள்ளிக்கல்வித்துறை அனுமதி வழங்கும் ஆசிரியர் தகுதித் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட பின்னர் ஆசிரியர் பணி ஒப்புதல் பதவி உயர்வு வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அரசு செயலாளர் குமரகுருபுரன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கை அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நியமனம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பானை வழங்கியுள்ளது அதில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்காற்றும் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குரிய விதிகள் வகுத்தளிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் வரையில் உபரி ஆசிரியர்களை பணி செய்வது குறித்தும் பணியாளர் நியமனம் செய்தல் குறித்தும் விரிவான வழங்கி வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனத்துக்கு அனுமதி வழங்கப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பானை வழங்கிய ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னர் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நியமிக்கலாம் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமனங்களுக்கு ஏற்பழுப்பு வழங்க பரிசீலிக்கும் போது பணி நியமனம் தொடர்பான கோப்புகளை முழுமையாக முதன்மை கல்வி அலுவலர் கூர்ந்தாய்வு செய்ய வேண்டும் காலிப்பணியிடம் ஏற்பட்ட நாள் அந்நாளில் அந்த பணியிடம் வழிகாட்டு நெறிமுறைகளில் உள்ளது போன்று நிரப்ப தகுந்த காலிப்பணியிடமாக என்பதனை உறுதிப்படுத்துவதுடன் ஆசிரியர் தேர்வுச் சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து கல்விச் சான்றிதழையும் ஒருங்கே பரிசீலித்து தகுதியுள்ள நேர்வுகளுக்கு மட்டும் ஏற்பளிப்பானையை வழங்கி அந்த விவரத்தை எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்